Peppers Entertainment Television. Turn on the heat. பெண் சாதனையாளர்களை அடையாளம் காட்டும் நிகழ்ச்சி வுமன் ஐகான். ஆண்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல என்பதை பல துறைகளில் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கும் இன்றைய பெண் சாதனையாளர்களின் வெற்றியின் பயணத்தை பகரும் நிகழ்ச்சி வுமன் ஐகான். இன்று வுமன் ஐகானில் நாம் சந்திக்க போகும் நபர் இந்தியாவின் பிரபலமான ஃபேஷன் டிசைனர்களில் ஒருவரான ஜூல்ஸ் இடி அமீன். Hi, I'm Jules and I'm a fashion designer. Designing is a passion. I studied design in Chennai. Fashion design padikkadhukku dhaan inga Chennai la vandhathu first la. Adukaprama inga fashion business fashion industry la inga involve aayichu. Ippo vandhu currently I have my own label. Label oda peru Jules Idi Amin Vergis, GIA short form. இந்த லேபிள் வந்து நிறைய ட்ரெண்டி க்ளோத்ஸ் மோஸ்ட்லி வந்து விமென்ஸ் வேர், பட் இப்போ வந்து நியூவாக ரேஞ்சு மென்ஸ் வேர் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நிறைய ஆட்ஸுக்கு ஸ்டைலிங் பண்ணுவேன், அதே மாதிரி மூவிஸ் கூட காஸ்ட்யூம் டிசைனிங் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருப்போம். இதுதான் டிசைனிங் வந்து என்னோடய ஃபுல் டைம் ஆக்குபேஷன். அதாவது இது வந்து ஜஸ்ட் ஒரு கெரியர் மட்டும் கிடையாது, பட் ஒரு பேஷன். லைக் இட்ஸ் மை லைஃப். நான் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஓவர் எவ்ரி திங் தட் ஐ டூ. லைஃப் ஸ்டைல், மை வே ஆஃப் மை பர்சனாலிட்டி, எவ்ரி திங் இஸ் இவால்வ்ட் ஃப்ரம் திஸ் பேஷன் ஆஃப் மைன். My fashion journey started in 2007 started with studying at NIFT. NIFT mudicha aprama 2007 la vandha enoda first label, my first venture into my own business started in 2007. Adu oru brand or partner road kuda OCO, XOCO, adu vandha Khadar Nawaz Khan road la we started. 2007 அது ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக். பின்னாடி பார்க்கவே இல்லை. தென் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ஓன் லேபிள் ஜூல்ஸ் இடி அமீன் வர்கிஸ். இது வந்து நான் ஐ ஹேட் மை ஐ ஸ்டார்டட் டூயிங் ஷோஸ், நிறைய ஷோஸ் பண்ணிட்டேன் ஆல் ஓவர் இந்தியா. ஐவ் டன் ஷோஸ் இன் ஃப்ரம் பஞ்சாப் டு கொச்சின் டு ஹைதராபாத். எவ்ரிவேர் ஐ ஸ்டார்டட் ஷோ கேசிங் மை கலெக்ஷன். இது பண்ணதுக்கப்புறமா தென் வென் ஐ வென் சோலோ ஐ ஸ்டார்டட் மை ஓன் லேபிள். நிறைய ரெக்கக்னேஷன் இருக்கு அதுக்கப்புறமா, பிகாஸ் பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் மை க்ளோத்ஸ். நான் ரொம்ப ஃபெமினின் க்ளோத்ஸ், ஐ மேக் அ லாட் ஆஃப் ஃபெமினின் க்ளோத்ஸ். சென்னை வந்து இந்த டைமில் க்ளோத்ஸ் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சம்திங் தட் யூ ஆக்சுவலி வாண்டட். பட் இப்போ வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. But I got some clients who were very happy. அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சிட்டேன். நிறைய weddings, wedding clients, regular customers, நிறைய வெஸ்டர்ன் வேர்க்குனா, பிகாஸ் இந்தியன் வேர்க்கிங்கு நிறைய யூனோ தஸ் லாட் ஆஃப் ஸ்டஃப் ஃபார் இந்தியன் வேர். வி ஆர் வெரி குட் அட் தட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ் அந்த மாதிரி. பட் நம்ம பட் த மெயின் திங் இஸ் சென்னை வந்து எல்லா சிட்டிஸோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்குது, ஆனால் ஃபேஷனபிள் அண்ட் ட்ரெண்டி ஆகணும்னு ஆசை கூட இருக்குது. அதனால லைக் ஆர்ட் ஈவன் தோ இன்டர்நேஷ்னல் ட்ரெண்ட்ஸ் அதே, அது வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி அது பண்ணோம். ஐ திங்க் தேட் வாஸ் மை மேஜர் சக்ஸஸ் தேர், பிகாஸ் பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் மை க்ளோத்ஸ். பிகம் இட் வாஸ் லில் மோர் கான்சர்வேட்டிவ், பட் அதே மாதிரி வெரி ட்ரெண்ட்ரி, கீப்பிங் இன் இன் டச் வித் த கலர்ஸ் அண்ட் த ஸ்டைல்ஸ் அண்ட் த சிலுவெட்ஸ். அந்த மாதிரி அவங்களோட டேஸ்ட்க்கு சூட் பண்ணது மாதிரி ஐ ஸ்டார்டட் மை லேபிள். After I started my label, in the collections நிறைய டைம்ஸ் சென்னை ஃபேஷன் வீக், அதே மாதிரி ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி எல்லாம் ஐ ஷோ கேஸ். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆட்ஸுக்கு கால்ஸ் வந்துச்சு, நிறைய
the commercials, TV commercials, அதே மாதிரி பிரிண்ட் ஆட்ஸுக்கு, ஸ்டைலிங்காக, காஸ்டியூம் டிசைனிங்காக, ஸ்பெஷலி லைக் ஃபார் ஜுவல்லரி அண்ட் ஃபார் சாரீ ஆட்ஸ் அண்ட் ஆல் ஸ்டைலிங்காக அவங்க ஒரு யூனிக் ஸ்டைல், அந்த ட்ரெடிஷ்னல் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபேஷனபிளாக சென்ஸ், ட்ரேப்பிங் அந்த சென்ஸுக்கு நிறைய பிராண்ட்ஸோடு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஒர்க்ட் வித் நல்லி, ஐ ஒர்க்ட் வித் ஸ்ரீ குமரன்ஸ், ஐ ஒர்க்ட் வித் சுந்தரி சில்க்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்ஸு, அதே மாதிரி பீமா ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆட்ஸ்க்கு ஸ்டைலிங் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைலிங் ஆட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஆட்ஸ்க்கு பண்ணிட்டு, அதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸுக்கு ஐ ஸ்டைல் ஃபார் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ. இதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் ஐ காட் அ கால் ஃபார் அ ரியாலிட்டி ஷோ, தி ஸ்கோன் பெனேக குரோட்பத்தியோட மலையாளம் வேர்ஷன் வித் மலையாளம் சூப்பர் ஸ்டார் சுரேஷ் கோபி சார். அவங்களோட ஃபுல் வார்ட்ரோப் ஃபார் ஆல் தி எபிசோட்ஸ் ஐ ஹேட் டு மேக் லைக் சூட்ஸ் அண்ட் ஆல் திஸ் வாஸ் லைக் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் மென்ஸ் வேரில் இவ்வளோ ட்ரெண்ட்ஸ், அதாவது டெய்லி டூ ஷோஸ் அந்த மாதிரி லைவில் போயிட்டு இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு, இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் மீ, பட் தென் ஐ ரியலைஸ்ட் லைக் இட் வாஸ் ஆல்சோ அந்த லிமிட்டெட் இதில், அதாவது மென்ஸ் சூட்ஸில் வந்து நிறைய நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் அதிலே இவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணி கண்டினியூஸ் ஷூட்டிங்ஸில் லைக் இட் வாஸ் அ ரியலி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க் வித் சாங்ஸ் மூவிஸுக்காக, லைக் லைக் நிறைய விராட் 2 லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண, அதே மாதிரி நான் 2-3 மூவிஸுக்கு சாங்ஸ்க்கு நிறைய பண்ணேன். அப்புறமா வந்து தென் ஐ காட் அ கால் ஃப்ரம் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ். யஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் லைக் டு தேவ டூயிங் த ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி ஆஹா கல்யாணம், தமிழ் அண்ட் தெலுங்கு. அதில் வந்து தே வாண்டட் சம்படி டு டூ த காஸ்ட்யூம்ஸ், ஏன்னா யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ரொமான்டிக் கலர்ஃபுல் அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தது. ஸோ தே வாண்டட் சம்படி டு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குக்காக தே வாண்டட் தே கால் மீ. அட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, லைக் கேன் ஐ டேக் சச் ஹியூஜ் ப்ராஜெக்ட், பிகாஸ் நிறைய ஸ்டார்ஸ் இருந்தது, நிறைய ஸ்டார்ஸ் மீன் லைக் ஈவன் லைக் டான்ஸர்ஸ், இட் வாஸ் லைக் அ பிக் ப்ராஜெக்ட். But it was really fun. We had lots of fun while doing the shoot and everybody appreciated the clothes. I was able to work with Vani Kapoor. Vani Kapoor won the Femina, the Filmfare Awards Best Debutant Actress last year. Adhe madhiri Nani could have worked panna mudinjuchu. Besides that, I've done a lot of work with a lot of... I've worked with Vishaka Singh. I've worked with Priya Anand. I've worked with Bindu Madhavi, I've worked with Ramya Nambishan, ivangal ellam kuda Lakshmi Menon kuda ads panniruka, work panniruka. Ramya ku vanda shows kala nare dresses panni koduthiruka. Like I've been able to work with a lot of stars as well. வேறு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிசிஎல்க்கு டிசைன் பண்ண முடிஞ்சது அவசரம் தான். ஆக்சுவலி அது இட்ஸ் வாஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாஸ் லைக் அ காம்படிஷன், ஏன்னா இட் வாஸ் ஐ வாஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் அபவுட் 3-4 பிக் டிசைனர்ஸ் இன் இந்தியா. இங்கே கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து நியூ டீம் பண்ணும்போது சிசிஎல்ல அவங்க லைக் தே செட் ஓகே புட் இன் யுவர் என்ட்ரி, அதனால லைக் த லோகோ டிசைன் அண்ட் த ஜெர்சி டிசைன் வந்து ஐ புட் இன் மை என்ட்ரி. ஐ ஹட் நோ ஹோப் லைக் இது கிடைக்குமா இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் டிட் மை பெஸ்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் கேவ் இட் பிகாஸ் அது ஆர்கனைஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் தே வர் லைக் ஓகே யூ ஜஸ்ட் கிவ் இட் இன் லைக் வில் சி ஹவ் இட் இஸ். பட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா லைக் தே ஆக்சுவலி செலக்டட் மைன் ஃப்ரம் all those big designers, you know, like very well known designers in the country itself. So it was a big thing for me, you know, the logo and the t-shirt and the Kerala Strikers, the celebrity cricket league, the actors vandu including Mohanlal, the Indrajit and the Madri Malayalam actors Nivin Pauly avanga ella, they are wearing the jersey that I have designed for Kerala Strikers. So it was a wonderful opportunity for me, I can obviously say, and it had the designed by Jules Idi Amin on their jerseys. So, you know, it was a very good opportunity. In the first season, I was very involved in the game as well. And I put a stadium poi, like I've seen, like, you know, all the games and all the matches as well. So, yeah, it was a great opportunity as well. So, yeah, I've been blessed to do a lot of things. Talking about awards... For me,
அவார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஐ எம் நாட் சூப்பர்லிட்டிவ் ஹாப்பிலி ஓ எனி திங் வென் ஐ கெட் அன் அவார்ட் பிகாஸ் எனக்கு வந்து அவார்ட்ஸ் இஸ் சம்திங் விச் யூ அச்சீவ் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் நம்ம விஷன் பண்ணது மாதிரி அதை அச்சீவ் பண்ணால் தட் இஸ் அ பிக் அவார்ட் ஃபார் மீ பட் எஸ் இட் இஸ் குட் டு பி ரெக்கக்னைஸ்ட் பை அ லாட் ஆஃப் பீப்புள் இட்ஸ் குட் டு பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் யுவர் ஒர்க் லைக் தேட் ஐ ரிசீவ்ட் அ கப்பல் ஆஃப் அவார்ட்ஸ் பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் விச் ஐ திங்க் வாஸ் தி பீங் தி யங் பெஸ்ட் stylist award by Globus. I do a lot of work with Globus also. But for very trendy styling, like I was given the award and it was a good appreciation because it is good to know that people appreciate what and they notice what you do. Adhe madri like for women achievers and the madri like to be noticed that okay as a woman as an individual person like I said before where yaarume illame support illame like thaniya adu pannadukku like it is very good that the industry and also that the community recognizes you and then like yeah I'm happy that I won the award. இந்த சம்மர் 2014க்கு ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லோஸ் டஸ்டி எல்லோஸ் டேஞ்சரீன் அதே மாதிரி ஆரஞ்சஸ் டீல் கலர் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்ட் வந்த ஒரு கலர் தான் டீல் கலர் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது இது வந்து இந்த சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது 100 டிகிரிஸ்க்கு மேலே இருக்குது அதனால் நம்ம ஸ்பிரிட்ஸ் கொஞ்சம் ரேஸ் பண்ணதுக்கு majorly we have to use a lot of colors and colors in the madri colors potna our mood konja happier irkum adhe madri spirits it will uplift our spirits so it's very important that you have to wear a lot of colors the madri whites the mukkiyamana whites oda in the colors match panna you will have a very fresh and very interesting feel to it okay nere time la nama full bright colors poda mudiyalena just uplift your whole wardrobe with few accessories adha oru nice colored bag or orange colored bag alana shoes or pumps or just earrings handbags and the madri edach or item kuda like if it is really peppy nama vanda full mood uplift pannu like we will feel much better we will feel very fresh because spirits down agad madri irukum அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலுவெட்ஸில் நிறைய இப்போ க்ராப் டாப்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் க்ராப் டாப்ஸ் வித் ஹை வேஸ்டட் பேண்ட்ஸ் அண்ட் ஹை வேஸ்டட் ஸ்கர்ட்ஸ் இது வந்து லைக் எஸ் இட் கேன் பி ஓன் இன் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் முன்னாடி வந்து லோ வேஸ்ட் டெனிம் லோ வேஸ்ட் ஜீன்ஸ் லோ வேஸ்ட் பேண்ட்ஸ் இதுதான் ட்ரெண்டில் இருந்தது பட் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் சீசன்ஸ் வி ஹவ் சீன் இந்த ஹை வேஸ்ட் ட்ரெண்ட் இஸ் வெரி இன் even for skirts even for pants in the madri high waist pants high waist skirts da is in the forefront other the ramps lella nama paathirukudhu like all the designers are doing high waist pants and skirts idoda match pannadha main important item vandu cropped tops cropped tops are like short tops and the skirt oda ellana waist high aanaale like the top will become a little more up just a little bit of gap between 2 inches gap between the waist of the top and of the skirt if you have noticed in the actresses ella ipo vanda nere especially priyanka chopra paniti chopra adhe madri like deepika ellarum vandu in the high waist trend it is really really like on like really big right now so if you are looking for a style tip other than like this is the best thing you can do try and but yes of course if you on the figure illana you can do a little bit of variation with it high waist potato just like covering panna madri top potna like it will be you will be in and if you don't want to show your waist it is still very trendy as a woman I think என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு லிவ் லைஃப் த ஃபுல்லஸ்ட் அதே மாதிரி லைக் லிவ் லைஃப் அக்கார்டிங் டு வாட் யூ ஃபீல் லைக் யூ ஷுட் லிவ் அண்ட் பிசைட்ஸ் தட்
make sure that you live with your own principles, with your own dignity. அதே மாதிரி அச்சீவ் பண்ணது என்ன நினச்சிக்கிறோம் அதெல்லாம் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் இட். ஃபார் மீ யாருடைய ஹெல்ப் இல்லாமல் லைக் கமிங் டு அ நியூ சிட்டி அண்ட் தென் டூயிங் வாட் யூ வாண்ட் டு டூ ஃபாலோயிங் யுவர் பேஷன் இஸ் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். பட் ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ ஹவ் பீன் ஏபிள் டு டூ தட். அதே மாதிரி ஐ வுட் லைக் டு சே தட் யூனோ பிகாஸ் இட் இஸ் அ பேஷன் இட்ஸ் நாட் அ ஒர்க் ஃபார் மீ. அது லைக் ஐ ஒர்க் ரியலி ஹார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த குறை நிறைய டைம் எடுத்துச்சு பட் லைக் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஃபாலோ யுவர் பேஷன், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். யாருடைய ஹெல்ப் இல்லாமல் வித் டிக்னிட்டி, with pride and with ambition we should go forward as a woman. It's very important. Namma nenchikira enno ambition hopes enno irukudho adella we have to achieve it as a person, as an icon, without, you know, without anybody's help. Actually, as a independent, as a strong personality, this is what we should be doing. This is my advice to anybody who wants to follow a career in fashion or in industry or anything like that. As a woman, be ambitious, be daring, and also live life through the most amazing, because it's just one life. And besides that, live with dignity, have ambition, but be able to fulfill what you want on your own self. Adha namma enna nenchiko adha achieve pannadhukku we have to work hard. Adhile no compromise, set a goal, or goal set pannite eppadi adha daily this so many tasks I have to do and this is what I have to achieve by this month end, before this week, andha maari set panna you will definitely be able to follow your dreams, your career and whatever else that you want to achieve. ஃபேஷன் டிசைன் எல்லாமே என்னோடய வேற ஒரு பேஷன் வந்து ரைட்டிங். ஐ லைக் ரைட்டிங் அ லாட். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஐ யூஸ் டு ரைட் போயம்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறமா அந்த ஃபேஷன் டிசைனுக்கு அப்புறமா நான் ஓகே ஐ நெவர் யூட்டிலைஸ் தட் மேஜர்லி. பட் அதுக்கப்புறமா இங்கே சென்னையில் வரும்போது ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் ஃபார் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். என்னோட ஒரு காலம் இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இண்டல்ஜ் அந்த பேப்பரில் ஐ யூஸ் டு ரைட் அ காலம் எவ்ரி வீக் அபவுட் த ஹேப்பனிங்ஸ் இன் சென்னை சிட்டி. அந்த லைக் ஐ யூஸ் டு ரைட் இட் எவ்ரி வீக். அந்த மாதிரி லைக் ஐ யூஸ் டு ஐ வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. அப்போ அந்த ஸ்பேர் டைமில் அந்த எவ்ரி வீக் இந்த காலமில் என்னென்ன சென்னையில் என்னென்ன இவெண்ட்ஸ் வந்திருக்கு, இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் இந்த காலத்தில் கூட லைக் ஐ வாஸ் ஏபிள் டு மீட் நிறைய பர்சனாலிட்டிஸ் லைக் போத் ஃபாரினர்ஸ், போத் இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் டென்னிஸ் பிளேயர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி லைக் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட் அ லாட் ஆஃப் பீப்புள், மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் ஃபார் தட். அதுக்கப்புறமா எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஹூஸ் அ பப்ளிஷர் ஆஃப் மெஹந்தி மேக்சின் இன்வைட்டட் மீ. இந்த மாதிரி கேன் யூ ஒர்க் வித் மெஹந்தி. மெஹந்தி வந்து ஒரு வெட்டிங் மேக்சின், சவுத் இண்டியன் வெட்டிங் மேக்சின். அதில் வந்து கேன் யூ பி த எடிட்டர். அப்போது நான் வந்து எடிட்டர் இட் இஸ் அ பிக் திங் டு டூ. எல்லோரும் கேட்டுருவோம் எப்படி இந்த மாதிரி டிசைனிங் அண்ட் ரைட்டிங் அதெல்லாம் எப்படி பண்ணோம். பட் ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இந்த எடிட்டராக ஐ காட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லாஸ்ட் கவர் வந்து வி ஒர்க்ட் வித் மாதுரி தீக்ஷித், அதே மாதிரி மாதுரி தீக்ஷித், சுஹி சாவ்லா, இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸஸ்க்கு அந்த மாதிரி எல்லாருக்கூட வேலை பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு. இட் வாஸ் அ வெரி பிளஸட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வெட்டிங் மேகசீனில் வி கவர் அ லாட் ஆஃப் இன்னும் செலிப்ரிட்டி கப்புள்ஸ், வி டூ தீம் வெட்டிங்ஸ், அதே மாதிரி வேர் டு கோ ஃபார் யோர் ஹனிமூன்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸ், த ஜுவல்லரி தீம் எப்படி நம்ம லைக் ஒரு வெட்டிங் உங்களுக்கு இஷ்டத்துக்கு பிரகாரம் எப்படி அது ஆர்கனைஸ் பண்ணலாம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவ் த்ரீம்ஸ், க்ரியேட்டிவ் திங்ஸ், அதே மாதிரி எங்கே என்ன கிடைக்கும் உங்கள் ட்ரீம் வெட்டிங் பண்ணதுக்கு, வேர் எவ்ரி திங் இஸ் அவைலபிள், இந்த மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், பிளானிங் அந்த மாதிரி எல்லாம் இந்த மேகசின்ல கூட இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். இந்த டிசைனிங் எல்லாமே ஐ எம் ஆல்சோ வெரி வெரி மச் இன்வால்வ். ஐ கோ த்ரூ த ஹோல் கண்டென்ட் ஆஃப் த மேகசின் அண்ட் ஐ கெட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். So yeah, this, that's also a part of me now. Like, I don't think I can be without that also in my career. என்ன
எல்லா ப்ரொஃபஷனல் மாதிரி ஃபேஷன் டிசைனிங்லும் இந்த ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி க்ளோத்ஸ் பிஸ்னஸில் மேல் டாமினேட்டட் தான். ஏன்னா லைக் சீரியஸ் ஃபேஷன் பிஸ்னஸ் வந்து மேல் டாமினேட்டட் தான். லைக் மோஸ்ட்லி போட்டிக் ஓனர்ஸ் அந்த மாதிரி வந்து லைக் தே பீப்புள் திங்க் ஓகே விமன் கேன் டூ இட் லைக் யூனோ லைக் தே கேன் டூ ஸ்மால் திங்ஸ். அல்லனா டிசைனர் சீரியஸ்லி ஆஸ் அ ஃபேஷன் பிஸ்னஸ் இஸ் அ ரீட்டெயில் பிஸ்னஸ் ஆஸ் லைக் அன் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் பீப்புள் டோன்ட் திங்க் தட் விமன் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் பை தெம் செல்ஸ். பட் அதனால தெர் இஸ் அ டிஸ்பேரிட்டி. அதாவது லைக் வென் பீப்புள் டாக் டு யூ தே திங்க் இல்லை இங்கே வந்து அப்படியே சீரியஸாக எதுவுமே பண்ணல, லைக் இட்ஸ் நாட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாபி. அவங்க வந்து ஜஸ்ட் லைக் யூனோ ஃபன்னுக்காக ஒரு ஹாபிக்காக பாஸ் டைம்க்காக எப்படி அதை டைம் பாஸ் பண்ணணும் அதனால தான் பண்ணுவீங்கன்னு. ஆனால் தேட் இஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் டிஃபிகல்ட். பட் இஃப் ஒரு சீரியஸ் ஃபேஷன் பிஸ்னஸ் அதாவது லைக் இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் யுவர் லிவிங் கம்ப்ளீட்லி ஏர்ன் யுவர் யூனோ பில்ட் அ பிராண்ட் அந்த மாதிரினா it is difficult for a woman to do it, but it's not impossible. Like I said, yena venalo nothing is impossible. We have to try hard for it and work hard for it. Like, there are difficulties which we have to face because most people vandu avanga ungala serious ah edukka mattunga like idu vandu oru chinna ponnu avanga vandu serious ah edume illa appadiye pannirukanga andha maari illa. You have to learn. Adnala we should educate ourselves. Educate in the recent trends, recent fashion business, or the numbers, business numbers, figures, and the madri ellam, we have to keep in touch with it. We have to be constantly in touch with what is happening. Adha pudusa the trend enna vandirukku, pudusa the business la yaar vandirukku, and the madri details, fine details ellam, nama we have to be very well thorough with. Appadi irundha, like nobody can touch you, like you know, you can make your own, your profession, your career, everything, yaar irundhalum, like question, you have to have an answer for it. You have to have a solution for it. Problems nere vandirukalam, but solution vandu you have to use your brain, creativity mattum illa and the brain and the logical thinking, reasoning andha madri ellam kuda use panna da in the business age, like in the profession we can take it forward. So it is difficult, but I don't think it's impossible. Like I said, ellaadhu difficult ah irukku. Ipo next la na vandu nenikire indha level la okay, ipo vandu enakku ivlo nalla opportunities kedichu indha maari national banner la panna mudinjuchu. Like na vandu eppadi indha label indha brand eppadi international eduthu ponunga nenichittu irukka. Like next step in the next 5 years na eppadi indha brand vandu all over India மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னலி கூட, லைக் ஐ வாண்ட் டு பி இன் பாரிஸ் ஆர் இன் நியூயார்க் இன் யூனோ டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ். நம்ம இந்தியன் லேபிள் வந்து இந்தியன் பிராண்ட் வந்து வி ஹாவ் டு டேக் இட் அப்ராட் இன்டர்நேஷ்னல். அதுக்காக உள்ள ப்ரிப்ரேஷன் இருக்குது. இப்போ என்ன ஓகே இட் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னா லைக் 5 இயர்ஸ் டவுன் த லைன் எப்படி இதை நம்ம இதை ஃபாலோ த்ரூ பண்ண முடியும். தேட் இஸ் வாட் மை நெக்ஸ்ட் எய்ம் இஸ். தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ இன் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஜஸ்ட் வி ஹாவ் டு கீப் அவர் மைண்ட்ஸ் டு இட். We'll be right back.